புவன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நேர்களை இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா பசுவிற்கு அகத்தி கீரையை ஏன் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை நீங்களும் பாதுகாப்பாக இருங்க முகக்கவசம் இல்லாமல் வெளியே செல்ல வேண்டாம் தவறாமல் தடுப்பூசி போட்டுக்கோங்க எங்கு சென்றாலும் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுங்க தனிமையை விரும்புங்கள் அமைதியாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடியுங்கள் தெய்வத்தை நம்புங்கள் நிச்சயமாக இந்த கலியுகத்தில் மக்கள் கடவுளால் காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நம்ம கருத்தை பேசலாம் அதாவது பசுவிற்கு ஏன் அகத்திக்கீரையை கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது சாஸ்திரங்களில் பிரகாரம் பார்த்திங்கன்னா அது தோசங்களை கழிப்பதற்காக பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சில சாஸ்திரங்கள் மூலமாக நம்மளுக்கு தெரியுது இப்போது கோயிலில் இருக்கிற பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது வழக்கம் அது மட்டுமல்ல சில பரிகாரங்கள் செய்யக்கூடிய இடங்களில் அகத்திக்கீரையை கொடுப்பது நமது முன்னோர்களின் தோஷங்களை கழிப்பதற்கு ஈடாகும் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரமாகும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறாங்க அதுவாக இருந்தாலும் நாம் இதை பற்றி ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை உங்களிடம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது அகத்திக்கீரையை பசுவிற்கு ஏன் கொடுக்க வேண்டும் அது கொடுப்பதனால் என்ன பயன் அது மட்டுமல்ல சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பசு உணவாக எடுத்துக்கொள்வது தாவர இனங்களை புல் பூண்டு செடி கொடி எல்லாமே இந்த தாவர இனத்தில் அது சாப்பிடக்கூடிய தாவர வகைகளில் விஷச்செடிகளும் அடங்கும் இந்த விஷச்செடிகளை சாப்பிட்டா அது பசுவின் பாலில் கலக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த பாலை மனிதர்கள் பருகும் பொழுது அது விஷமாக இருக்கக்கூடுமோ அப்படிங்கிறதுக்காக சில ஆராய்ச்சியாளர்கள் அதை ஆராய்ச்சியில் பண்ண ஈடுபட்டாங்க அப்படி பார்க்கும் பொழுது எப்படி பண்ணாங்கன்னா சில மாடுகளை பசு மாடுகளை வைத்து பரிசோதித்தார்கள் அதாவது தொண்ணூறு நாட்கள் விஷ செடிகளையே அவர்களுக்கு உணவாக கொடுத்தார்கள் பசுக்களுக்கு விஷ செடிகளையே உணவாக போடப்பட்டது தொண்ணூறு நாட்களும் அந்த பசுக்கள் அந்த விஷச்செடிகளையே சாப்பிட்டு கொண்டிருந்தது அதனுடைய பால் எப்படி இருக்கிறது விஷம் கலந்திருக்கிறதா அந்த உணவில் கலந் அந்த உணவு சாப்பிட்ட அந்த பசுவிற்கு அந்த பாலும் விஷமாகத்தானே இருக்கும் அதில் விஷம் இருக்கிறதா என்று ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அந்த பாலில் ஒரு துளி விஷம் கூட இல்லாமல் பரிசுத்தமாக இருந்தது இது அதிசயம் இதை எப்படி அந்த விஷம் எங்கே சென்றது அந்த விஷம் பாலில் கலக்காமல் எப்படி பசுவின் உடலில் எப்படி இருக்கிறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணினாங்க எப்படி பரமசிவன் இந்த உலகை காப்பதற்காக ஆலகால விஷத்தை தன் கழுத்தில் வைத்து கொண்டாரோ அதே போல பசுக்களும் அதன் விஷத்தன்மையை தன் கழுத்தில் வைத்திருக்கிறது என்பதை உணர்ந்தார்கள் பசுவை சோதிச்சு பார்க்கும் பொழுது பசுவின் கழுத்தில் அந்த விஷ தாவரங்களினுடைய விஷங்கள் அனைத்தும் அதனுடைய கழுத்தில் இருந்திருக்கிறது அப்போ அகத்திக்கீரையை கொடுத்தால் அந்த விஷம் முறியும் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று விஷத்தை முறிக்கக்கூடிய சக்தி அகத்திக்கீரைக்கு இருக்கிறது பசுக்களுக்கு ஏன் அகத்திக்கீரையை கொடுக்கிறோம் அப்படின்னா பசு பால் கொடுக்கிறது மக்களுக்கு எல்லா நலன்களுக்கும் அது பயன்படுகிறது அது சாப்பிடக்கூடிய உணவுகளில் விஷம் கலந்திருந்தால் அந்த விஷம் பாலில் கலக்காமல் பசுவின் கழுத்தில் அது தேக்கி வைத்துக் கொள்கிறது அதை முறியடிக்கத்தான் முன்னோர்கள் பசுவிற்கு அகத்தி கொடுக்கும் பழக்கத்தை கொடுத்தார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அதாவது தோஷங்களை கழிப்பதற்காகத்தான் பசவருக்கு அகத்திக்கீரை கொடுக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் அதிலும் ஒரு காரணம் இருக்கிறது முன்னோர்கள் நம்மளுக்கு நிறைய பாடங்களை கற்பித்து கொடுக்கிறார்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னா இந்த பசுவுடைய விஷயத்திலேயே பார்க்கலாம் அகத்திக்கீரை எதற்காக கொடுக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் அகத்திக்கீரை பசுவை பார்த்தால் நிச்சயமாக அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க பசுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கும் விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை அகத்திக்கீரைக்கு இருக்கிறது அதனால் கோயில் பசுக்களாக இருந்தாலும் சரி தெருவோரங்களில் நடந்து கொண்டிருக்கும் பசுக்களாக இருந்தாலும் சரி எங்கு பார்த்தாலும் உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த அகத்திக்கீரையை பசுவிற்கு கொடுங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் ஏனென்றால் அது பசு பால் கொடுக்கிறது அந்த பால் எத்தனையோ நல்ல காரியங்களுக்கும் எத்தனையோ விஷயங்களுக்கும் பயன்படுகிறது இல்லையா அதனால அதுக்கு கொடுத்தா நம்மளுக்கு புண்ணியம் பல கோடி புண்ணியம் வரும் அது மட்டுமல்ல அதில் உள்ள தோஷங்கள் தீர்கிறது அதாவது பிரம்மஹஸ்தி தோஷங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரம்மஹஸ்தி தோஷங்கள் நீங்குகிறது மனிதர்களுக்கு அப்புறம் நீண்ட நாட்களாக திதி கர்மா செய்யாமல் இருப்பாங்க ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு குடும்பத்தில் திதியே நாங்கள் கொடுத்து ரொம்ப நாளாச்சு இறந்தவங்களுக்கு கர்மாக்கள் வந்து நாங்கள் செய்ய சூழ்நிலைகள் ஏற்படாமல் போயிடுச்சு ரொம்ப காலமாக நாங்கள் இறந்தவர்களை வணங்குவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம் இந்த பசவருக்கு ஒரு பதினோரு அகத்திக்கீரை கட்டுக்களை வாங்கி செலுத்தினார்கள் கொடுத்தார்கள் அப்படினா அவங்களுக்கு அந்த கர்மா தோஷங்கள் தீரும் பித்ரு தோஷங்கள் தீரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை அதனால தான் நமது ஆன்மீகவாதிகள் பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுங்க எந்த தோஷமாக இருந்தாலும் அந்த பசு நிச்சயமாக தீர்த்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டுமல்ல இந்த விஷயங்களை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் நிறைய கொடுங்க லைக் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோஸில் கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் நிறைய வியூஸ் வரணும் நிறையா சப் வரணும் நிறைய லைக்ஸ் வரணும் கிட்ட இருந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வரணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நான் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸாக வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிற கமெண்ட்ஸ் கொடுக்கின்ற அத்துணை நண்பர்களுக்கும் எனது மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய வியூஸ் வரணும் நிறைய லைக் வரணும் கண்டிப்பாக என்னுடைய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்